ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டெல்ஃபிட் டே தமிழ் நான் உங்கள் அன்சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோஸ் பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குட்டி வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரியில் சுருக்கம் இல்லாம நீட்டாக அழகாக வந்து எப்படி வந்து ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் பண்ணலான்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக தைக்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஓரம் அடிச்சிடலாம் ஓரம் அடிக்கிறதுக்கு சேரீயை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும் பெண்டு பெண்டாக இருந்துதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு லெவல் பண்ணி வெட்டிட்டு தான் நம்ம வந்து ஓரம் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஃபோல்டு பண்ணி எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக வந்து அடிக்கணும் ஓரத்தையல் போடணும் சென்டரில் போட்டோம்னா பைப்பிங் வந்துடும் தைக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அடிப்பக்கத்தில் லேஸாக நம்ம இழுத்த மாதிரி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வளைவில் கரெக்டாக ஓரம் வந்துடும் டபுள் ஃபோல்டு பண்ணி மெலீஸாக அடிக்கிறேன் சப்போஸ் சில சேரீங்களில் கோஸ் இருக்கும் ஸோ அது வந்து பெண்டாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தான் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பக்கத்தில் லேஸாக இழுத்த மாதிரி தைச்சோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும் கார்னரில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரஃப் அடிச்சிட்டு வெளியே எடுக்கிறேன் அடிப்பக்கத்தில் லேசாக இழுத்த மாதிரி தைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரும் சூப்பராக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் வைக்கிற மெஷர்மெண்ட் என்னென்னா ஒரு ஜான் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட ஆரம்பிச்சுக்கலாம் சாரியோடைய உள் பக்கத்துலேருந்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ஸில் கூட உள்டாசி இதாக இருக்கும் அந்த பிசுறு வருது உள் பக்கம் போகிற மாதிரி வைக்கணும் ஸ்டார்டிங் மனையில் லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் எஜ்ஜி தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃபால்ஸு சுருக்கம் இல்லாமல் வைக்கிறதுக்கு என்ன மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இழுத்தும் பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸும் விடக்கூடாது ஃபால்ஸோட சாரி வந்து லைட்டாக நம்ம பிடிச்ச மாதிரி வச்சு தைச்சோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையல் வந்து கரெக்டாக போடணும் ஓரத்தையல் போடணும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது சில இடங்களில் வந்து கைடுலேருந்து ஊசி வெளியே வந்துடுச்சுன்னா ஹோல்ஸ் வந்துடும் ஃபால்ஸில் ஸோ ஹோல்ஸ் வராமல் ஃபால்ஸில் கரெக்டாக அந்த ஓரத்தையல் படிமானமாக ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு நான் பாருங்கள் பேலன்ஸ் பண்ணி தைக்கிறேன் ஃபஸ்ட்டு அடி பக்கத்தில் மட்டம் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் ஈவனாக பிடிச்சிட்டு தான் தைக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் சில சேரீங்களில் ஸ்டோன் இருக்கும் ஃபுல்லாக வந்து ஒர்க் போட்ட சாரிங்க கூட வரும் ஸோ அந்த மாதிரி சாரிங்களுக்கு நீங்கள் தைக்கும்போது ஊசி வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் பார்த்து தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கல் வர்ற இடத்துல லைட்டாக நம்ம கல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தச்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்டர் திக்னஸ்ஸாக இருந்ததுனாக்கா ஃபால்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகபட்சமான பேர் வந்து இந்த நைஸான புடவைங்களுக்கு தான் வந்து ஃபால்ஸ் வைக்கணும்னு பெரும்பாலுமாக லேடிஸ் லைக் பண்ணுவாங்க ஒரு பக்கம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் ம மறுபக்கம் வந்து தைக்கிறோம் அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து கையில் நல்லா லெவல் பண்ணி ஈவனாக கரெக்டாக உட்கார வச்சுட்டு தான் வந்து தைக்கணும் இழுத்த மாதிரி தைக்கக்கூடாது சுருக்கம் வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக தைக்கிறோமோ அளவுக்கு அழகாக வந்துடும் ஃபால்ஸில் மெயினான விஷயம் என்னென்னா சுருக்கம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சுருக்கம் வந்ததுன்னா ஃபால்ஸு நல்லாவே இருக்காது கட்டும் கட்டும்போது பெண்டு ஆகிடும் ஸோ அதனால் வந்து மட்டம் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா அருமையாக வந்துடும் முழுசாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்காது கார்னரில் அந்த பிஸரை மடிச்சுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு திருப்புறேன் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபால்ஸ் தச்சிட்டோம் இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்குது பாட்ரு தாண்டியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது